வணக்கம் மாரிவேல் சார். இந்த மருந்து தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது யார் ரெஃபர் பண்ணது அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கிற கிரீன்ஸ் ரோடில் இருக்கிற அப்போலோ மருத்துவமனையில் உள்ள ஒரு 30 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த ஒரு தோல் மருத்துவ நிபுணர், அவர் தான் வந்து இதை ரெஃபர் பண்ணது. நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் நான் பார்த்தேன். இந்த சொல்யூஷன் வந்து ஆக்டோமாஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 300 ml கிடைக்கிது, 30 ml கிடைக்கிது. சாரி, இது வந்து மார்னிங்கில் நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்திட்டு வரணும். தொடர்ந்து பயன்படுத்தும் போது தோலில் வந்து ரேஷஸ், அப்புறம் இந்த மாதிரி அலர்ஜி, அப்புறம் அந்த புண் அந்த மாதிரிலாம் வந்து உண்டாயிடும். ஸோ இந்த மருந்து வந்து மிகப்பெரிய அளவில் தம்பிக்கு வந்து பலனளிக்குது. நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஃப்ரெண்ட் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளாரவே எனக்கு வந்து ரிசல்ட் இருந்தது. அதுக்கு முன்னாடி நிறைய ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக அது பரவுறதை வந்து என்னால் ஓரளவு தான் கட்டுப்படுத்த முடிஞ்சது. ஆனால் பரவிட்டே போச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பெருவிரல் முழுக்கவே இருந்தது, பக்கத்தில் இருக்கிற எல்லா விரல்களிலும் இருந்தது. அந்த ஆயின்மெண்ட்டுனால, டாக்ரோலிமஸ் அப்படின்ற ஆயில்மெண்ட்டுனால ஓரளவு கட்டுப்படுத்த முடிஞ்சது, ஓரளவு போக்க முடிஞ்சது. ஆனால் முழுமையாக வந்து போக்க முடியல. குணமடைஞ்ச இடத்திலேயே மீண்டும் வந்து அந்த ஒயிட் பேச்சஸ் வந்து வர்றதை என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த ஆக்டோமாஃப் சொல்யூஷனை வந்து போட்ட பின்னாடி இந்த 3வது விரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவர் அது முழுக்கவே இருந்தது. அது முழுமையாகவே குணமடைஞ்சிட்டு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக அது நல்ல பலனளிக்கக்கூடிய ஒரு மருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு சொட்டு தான் எடுக்கணும். அந்த ஒரு சொட்டு கூட, ஒரே ஒரு சொட்டு தண்ணீரை வந்து கலந்து காலையில் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு, கையில் வைக்கக்கூடாது, ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அந்த ஒயிட் பேச்சஸ் மேலே மட்டும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா, அப்ளை பண்ணிவிட்டு 30 மணி நேரம் கழித்து நம்ம வெயிலில் போயிட்டு, ஒரே 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுவும் சரியான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா உச்சி வெயில், 11 மணிலிருந்தே நம்ம வந்து இருக்கலாம், 3 மணி வரை அந்த உச்சி வெயிலில் வந்து நம்ம வந்து 2 நிமிஷம் தான் வந்திருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருந்தால் நிச்சயமாக கால் வந்து புண்ணு ஏற்பட்டுரும். இது ஒன்றும் பெரிய பயம் இல்லை, நான் கூட பயந்தேன். தண்ணி வந்து சரியான அளவில், ஒரு சொட்டு மருந்துக்கு ஒரு சொட்டு தண்ணி கலக்கிறதுனால பெரிய அளவில் வந்து நமக்கு பாதிப்பு இல்லை. மருத்துவர் வந்து அப்படி தான் பரிந்துரை செஞ்சார். நான் அப்படியே இந்த மருந்தை வந்து பயன்படுத்தும் போது தான் புண் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி கலக்கிறதுனால நிச்சயமாக புண் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல அற்புதமான ஒரு மருந்து, பெரிய ரிசல்ட் கொடுக்குது. கட்டாயமாக நண்பர்களை பயன்படுத்த சொல்லுங்கள். தேங்க்யூ.